அப்புறம் சுத்த தன்னியாசின்னு ஒரு அற்புதமான ராகம், அவரே சொன்னார் இவருக்கு தன்ராஜ் மாஸ்டர் வந்து பாடம் எடுக்கும்போது இந்த தமிழ் இசை பின்னணிலாம் சொல்லுவாராம், சொல்லும்போது இந்த பண்ணின் அடிப்படையிலான ராகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காடும் காடு சேர்ந்த இடம்ங்கிறது இந்த முல்லை நிலம், அதற்கு உண்டான ஒரு பண்ணு அப்படிங்கும்போது இந்த சுத்த தன்னியாசி அந்த உணர்வை கொடுக்குதுன்னு சொல்லி இவர் இந்தியில் இசையமைப்பாளர் மாமேதை அவருடைய பாடலை ஒன்று காமிக்கிறார். ஒரு மேடையிலே ஐயா சொன்னது தான், அப்போ தான் இவர் வந்து அந்த இப்போ இன்ஸ்பிரேஷனில் நான் போட்டது தான் மாலையில் யாரோ மலரோ கூட நாரே நாரே நர நாரே நானே தாரே நாரி ரீரி அதை சொல்கிறாரு. அப்போ அந்த பின்னணியெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த ராகம் கொஞ்சம் கூத்தாடுதுங்க, ஏன்னா பெரும்பாலும் அவங்க ஊட்டியில் தான் நம்மளும் போய் இப்போ ஷூட்டிங் வைப்பாங்களா, அதுக்கும் இதுக்கும் பொருந்தி போகுது. நதியோரம் நானல் ஒன்று நானும் கொண்டு நூலிடை மின்னிடம் சொல்ல நான் ஆனந்தம் என் சொல்ல அப்படி போகுது. இவருக்கு முன்னோடிகள் அந்த கேள்வி வச்சு போயிட்டாங்க, நீங்கே எனக்கு என்றும் இணையானவன் பழையபாண்டியில் ஃபேமஸ் ஐயா வைக்கிறாரு, அவரே கர்ணனில் ஒரு பாட்டை வச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இளமை நாட்டிய சோலை இயற்கை பூந்தரநாரே தரணி நானே தரீராரி அப்படி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இவர் வைக்கிறாரு, மாமா தூக்கணம் குருவி கூடு தூங்க கண்ணா மரத்திலே சும்மா போற மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசுல அவரும் தொட்டு காமிக்கிறாடே இது எங்க அகண்ட தமிழ் மரபினுடைய வேர் கொண்ட ராகண்டான்னு. அப்புறம் இவர் அதை பல இடத்துல வந்து வவுச் பண்றாரு, அதற்கான பதில்களை கொடுக்கும்போது ஊந்தளிராடு பொன்மலச்சூடு சிந்தும் பனிபாடை காற்று தந்தன் ஊட்டியில் நடக்கக்கூடிய கதை பன்னீர் புஷ்பங்கள், காடும் காடு சார்ந்த இடம் தான், மலையும் மலை சார்ந்து குறிஞ்சி விட்டுருங்க, நமக்கு எங்கெங்கே காடு இருக்கிறதே அழிச்சு போட்டேன், இப்போ காடுன்னு பார்த்தோம்னா அங்கே தான் இருக்குது, மலையில் தான் இருக்குது, நான் அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறேன். அப்படி அது முல்லைப்பாணியாக மாறுது இவருடைய வண்ணத்தில் இன்றைய காலகட்டத்துக்கு. அப்புறம் இன்னொன்று ஒரு அற்புதமான பாடல் போடுறார், அதாவது அந்த பல்லவியில் நீங்கள் அந்த பாட்டை அவர் கொடுத்த அந்த பின்னணி தபைலா தாளத்தோடு பாடுறதே கஷ்டம், அப்போ புதுமையான பாடகரை நான் சொல்கிறேன் பாருங்க, ஸ்ரீலித்தூர் பால்கோவா ஷைலஜாவும் தீபன் சக்கரவர்த்தியும் பூங்கதவையை பாடினவர். காலை நேர காற்றே வாட்டி செல்லு மாலை சூடும் நாளை பார்த்து செல்லு காதல் தீபம் கண்ணில் ஏற்றி ஏற்றி தாகம் தீரும் சேவல் கூவும் கூவும் காலை நேர காற்றி வாழ்த்தி செய்யு. இந்த பாட்டினுடைய ஓப்பனிங் ப்ரீலோடு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க இந்த உலக இசை ஒன்று அப்படின்னு பல இடத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த காடு இதுக்கு முன்னே முன்னிசையில் கொடுக்கக்கூடிய காடு டேங் டங் டேங் டங் டேங் டங் இடையான்னு ஒரு வீணையை கோர்த்துருப்பார். இந்த கிட்டார் காடு ஹார்மோனி பின்னணியில் வீணை இசை 1000% பொருந்தி வந்த ஒரு தருணம் அது, அதை கேட்டு பாருங்க. அது சுத்தமான ஒரு செவியல் சாஸ்திரிய கட்டமைப்பா சரணத்துல மாறுது. நடந்தால் காவேரி நகைத்தால் ஸ்ரீதேவி தான் மொழியே தேவாரமோ விழிமேல் பாமாலையோ கனவாய் நீயானால் இமையாய் நான் பூட்டுவேன் மனதே நீயானால் மணித்தே நான் ஓட்டுவேன் கண்ணித்தேரில் தாமரம் வீசும் பின்னல் மீதும் பூவின வாசம் பொதிகை தமிழில் கவிதை சொரியும் பாரதி தோடனோ காலை நேர காற்றே வாட்டி செல்லு. இப்படிப்பட்ட அற்புதமான வரிகளை எம்ஜி வல்லவன் என்று கேரளாவை பூர்வீகமாக கொண்டு தமிழ்நாட்டில் வந்து இலக்கியம் படைத்த எம்ஜி வல்லவன்ற ஒரு அந்த அற்புதமான கலைஞர்கிட்ட வாங்கியிருக்கார்.
தமிழிசை மரபின் அகண்ட தமிழிசை மரபினுடைய வேரை நிரூபிக்கும் போது அது சேர சேர நிலமாக எங்களோடு இணைந்த அந்த நிலம்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் வருது. வேற யாருக்கே கொடுத்துருக்கலாமே இந்த மெட்டை. முத்துலிங்கம் எழுதியிருக்கார் அந்த படத்தில், கங்கைமுரன் எழுதியிருக்கார் பாட்டு. அப்புறம் செவன் எயிட்டில் கொடுக்கு இதே ராகத்தை. நான் சொன்னேன் பாருங்க, செவன் எயிட்டில் போகிறது தான் ரொம்ப கஷ்டம். எந்த ராகமாக இருந்தாலும் மாய மாடவோட வீணைக்கு வீணை குஞ்சு பார்த்தோம், மோகனத்தில் வந்து ஒன்று பார்த்தோம். இப்போ இது இந்த இந்த ராகத்தில் ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், நான நாரே நானே தானே நானே. பாட்டு இதே பாட்டை கொண்டு போய் அதிரடியா கமலஹாசனுக்கு கமர்ஷியல் இட்டா கொடுக்கணும்னா காதல் பரிசுல கொடுக்குறாரு. ஹேய் உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு பாடு, எது நிஜம் இடமே ஜெயிக்கும் உன்னைத்தானே. என்ன பின்னிசை ஜாஸ் இசைக்கு ஒரு பின்னணியில படைக்கப்பட்ட உலக அதிரடி. அது போகக்கூடிய பின்னணி இருக்கு பாருங்க. அப்பா கரகலக்கும் மணியும் செய் தரதன் தரறி 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 வரதரி தரறி இது தாட்டு பிரயோகம். இது எங்களுக்கு வந்து அடிப்படையாக அந்த சுரங்களை சரளமாக பாடணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. மாயமலை குழந்தை சொல்லும்போது சரி சக ரேகமாக சக ரேக சரேகமா ரேக ரே மக ம ப ம ரே மக ம ரே க ம ப க ம க ப ம ப த ப க ப ம ப க ம ப த ம ப ம த ப த நி த ம த ப த ம ப த நி ச நி ச த நி த ப த ச த நி த ச நி த ப நி த நி ப த ப ம ப நி ப த ப நி த ப ம த ப த ம ப ம க ம த ம ப ம த ப ம க ப ம ப க ம க ரே க ப க ம க ப ம க ரே ம க ம ரே க ரே சரி. இது வந்து நீங்கள் அந்த ஜம்புள் போகிற மாதிரி ஒவ்வொன்றும் விட்டு விட்டு போயக்கூடிய சுரக்கட்டு. பல பாடல்களுடைய இவருடைய மெட்டில் இந்த கட்டமைப்பு இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இப்போ சரளமாக போடவே முடியாது. பல ராகங்கள்ல இருக்குது. அப்புறம் செவன் எயிட்ல இன்னொன்று இதுலே காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம் ஆ காளிதாசன். அப்புறம் சில ரொம்ப வித்தியாசமான ரிதம் பேட்டர்ன் அதோட இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட சில பாடல்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜ ஜம் 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 ஜ ஜம் ஜம் தாரார தா திறந்தன் திறந்தன் பாடும் நேரம் இதுதான் இதுதான் அந்த வடிவத்தில் அதில் போட்ட இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு இது பாட்டு பூ மாலை இந்த பாவையாகுமா பொன் மாலை என்ன நானே நானே இதை பார்க்க பார்க்க புதுமை தர நான் நார தரரா அப்படி. அப்புறம் இன்னொரு செவன் எயிட்டு இந்த சுத்த சன்னியாசி இந்த இந்த சுத்த சன்னியாசிக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான ராகம் சுத்த சன்னியாசி தான். ஏன்னா அந்த காம்போசிஷன்லாம் அப்படிதான் சொல்லுது. எல்லா தாளக்கட்டிலையும் அதை முயற்சி பண்ணிடுறாரு. முயற்சின்னு சாதாரணமாக வார்த்தை சொல்கிறேன், முயற்சியே கிடையாது. அது அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக நீர்வீழ்ச்சி, அதாவது எந்த தடையும் இல்லாத வற்றாத வானத்து நீர்வீழ்ச்சியாக குத்திக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்கிறேன், நினச்ச உடனே செவன் எயிட் அப்படின்னு உடனே டாக் அப்படின்னா இள நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம் அடங்கே பா தன்னர தன்னர. இந்த சித்தன்யாசில் அமைஞ்ச பெரும்பாலான பாடல்கள் அவர் ரிதம்லாம் புதுமையாக அவர் எத்தனை பேட்டர்ன் அமைச்சிருப்பாருன்னு தெரியும். புதுசு புதுசாக இருக்கும்.
இந்த சுத்த தன்னியாசிக்கு நீங்க லேசா ஒரு மத்தியமத்தை மாத்திட்டீங்க, பிரதி மத்தியமா சக சக மா பணி சா சா நி ப ம க ச அப்படின்னு இத பால பாடமா எங்க சொல்லி கொடுக்குறாருன்னா அழகில் ஓயிலே சொல்லி கொடுத்துறாரு. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அதுக்கே மூணு வடிவம் கொடுக்குறாரு. தாட்டு பிரயோகத்தை பாருங்க, தாட்டு நான் சொல்ல காம்ப்ளெக்ஸ் பிரயோகம். கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். புதுசா காதல் வயப்பட்ட இந்த டீனேஜ் பொண்ணு பாடினா அப்படிதான் பாடுவான். நீ மல்லிகை பூவை சூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். நீ பட்டு புடவை கட்டி கொண்டால் பட்டு பூச்சிகள் மோட்சம் பெறும். வீழியில் விழுந்து இதயம் உயிரில் கலந்த கல்வி கற்க பள்ளி செல்ல அண்ணன் ஆணையிட்டான். அந்த பொண்ணு அழுதாலும் அப்படிதான் காதல் ரெண்டில் ஒன்றை கரையில் தூக்கி போட்டான். கடைசியில் அழுகு வச்சிடறார். வரிகளும் அற்புதம் தான். அதுல இல்ல விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. வேண்டாம், நமக்கு கலை தான் முக்கியம். எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எந்த உயிரூபம் சத்தம். அதாவது நாங்கள் பாலப்பாடத்தில் கீதம்னு ஒன்று படிப்போம், ஸ்ரீகணநாத சிந்தூராவர்ண அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் பயிற்சி ஆரம்பிப்பாங்க சாகித்ய பரிச்சயம். அப்படி ஏன்னா அவள் இசை படிக்கிறா. அப்போ அவளுக்கு முதல்ல அந்த பாட்டை கொடுக்கும்போது கீதத்தை ஒத்த ஒரு பாட்டு, அதையே ஒரு அறிமுகம், காதலில் ஒரு உச்சகட்டத்தில் ஒரு துள்ளல், அழுகும்போது உச்சகட்ட அழுக. அதான் சொல்கிறேன், ராஜ மிட்டுக்களின் உச்சகட்ட அழகியல் இதை பயன்படுத்தி அந்த பிரயோகம். இதில் நான் அந்த பிரதிமதியம் சொன்னேன்னா அதுக்கு பேர் சுமனேஸ் ரஞ்சனின் பேர், மது கவுன்ஸ்னு சொல்லுவாங்க இந்துஸ்தானியில். அப்புறம் அதை வந்து இங்கே சமுத்திரப்பிரியானு சொல்லிப்பாங்க. அந்த பிரதிமதிமம் போட்டோம்னா அதுலேயும் ஒரு கேள்வி வச்சுட்டு போகிறாரு இவருடைய ப்ரொடியூசர். என்ன பண்ணுறாரு, ஒரு விதவையினுடைய, அதாவது தன்னை கல்யாணம் செய்து கொண்ட கணவர் தான் யார் என்றே இன்னொரு பொண்ணு கல்யாணமாகி அதே வீட்டில் கூடிய வந்து அந்த தன்னுடைய தோழி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் பாட சொல்லக்கூடிய சூழ்நிலை பாடுறா அந்த அந்த பின்னணியை சொல்லி. அதுதான் இவருடைய வாழ்க்கையே மாட்டினதா சொல்றாரு. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. அந்த ஷெனாயெல்லாம் அப்படி இருக்கும். இசை கடவுள் வெள்ளிசை மன்னர் வந்து என்ன ஒரு வடிவம் கொடுத்தாரு அதுக்கு. அப்ப அதே ஒரு ஒரு அதுக்கு ஒப்பான காட்சி அமைது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அந்த சந்திரகவுன்ஸ் இந்த ராகம், சாரி இது மது கவுன்ஸ் இல்லை சந்திரகவுன்ஸ், மது கவுன்ஸுக்கு அப்புறம் வரேன். சந்திரகவுன்ஸை வந்து இவர் பயன்படுத்துகிறார் அந்த அந்த அதே கற்பனையை ஊற்றி. எப்படின்னா கல்யாணம் ஆகி ஆன நாள்லயே பரிசல் ஆனந்தமாக ஊருக்கு வராங்க. வரும்போது பரிசலுக்காக வந்து எந்த விதமான உறவும் இல்லாமல் கணவனோட பரிசம் கூட இல்லாமல் செத்து கணவன் செத்துறான் விதவையாகிறா ரேவதி வைதேகி காத்திருந்தாள். அதே விதவை சூழ்நிலை, அது வந்து தன்னுடைய முன்னாள் கணவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கான், தன்னுடைய தோழியை அவனுடைய மனைவியாக இருக்கா சொல்ல முடியாத வேதனையில் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஷெனாயில் அவர் அழுகிறார். ஆனால் தன்னுடைய அப்பாவினுடைய நிலையும் பார்த்து அதனால குடிகாரன் ஆகிட்டார் அவர். தன்னுடைய காரணத்தினால தனக்கும் கூடிய விதவை கோலம் வந்து ஒரு விதவை தன்னுடைய அந்த உணர்வு இளமை உணர்வு இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு குமுறலாக கோடையடியாக கொட்டி தீர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சேலஞ்சுக்கு இதில் பதில் சொல்கிறாரு. ஆனால் நடை மாத்துறாரு கண்ட நடை. அது நட வேற, சாதாரண யூஷுவலாக போடக்கூடிய நடையில் அது அமைத்த பாவம் வேற. கண்ட நடையில் அமைக்கிறாரு, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆ சதனி சசனி அழகு மலராட அபிநயங்கள் கூட தரர தரரி இந்த கேள்விக்கு அவ்வளவு உச்சகட்ட மரியாதையோடு எப்படி உன்னதமான ஆனால்
அதை தொடாமல் அப்படிப்பட்ட ஒத்த காட்சி அமைப்புக்கு மிகச்சரியான அது எப்படின்னா ஒரு அந்த மாணவனை அள்ளி கொண்டாடி அப்படி கொஞ்சிருவாங்க. அதனால தான் எம்எஸ் விஸ்வநாதன் இசைக்கடவுள் ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார் ஐ எம் இஸ் ஃபேன் அப்படின்னாரு. கேள்வி கேட்டவருக்கு பதில் தெரியுங்களா என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு? அப்படி புரியுதுங்களா? இது வந்து நான் சொன்னது இந்த ராகத்துக்கு பேர் வந்து சந்திர கவுன்ஸு, அதனுடைய ஒப்ப சொன்னேன். இந்த மது கவுன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சுமனேச ரஞ்சனி வந்து வந்த உடனே போட்டார் அகல் விளக்கில், ஐயோ நினைவுகள் தரறே தரறே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே அப்படின்னு போட்டார். அதே வந்து அதுக்கப்புறம் காலகட்டங்களில் இதே வண்ண பூக்கள்ல கண்ணம்மா காதலின் கவிதை சொல்லி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. இது ரெண்டையும் ஒப்பு வச்சு சொல்கிறாரு. எங்கே இந்த படத்துலலாம் விட்டுட்டார், சிறுபான்மணி அசையம்லாம் கொடுப்பாரு, ரெண்டையும் கலந்து கொடுத்துருப்பார் கல்லுக்குள்ளீரத்தில். இந்த சுமனேச ரஞ்சனி இதனுடைய மத்தியம வேரியண்டான சுத்த தன்யாசி இரண்டும் கொடுப்பார். அதை ரொம்ப தெளிவாக திருவாசகம் ஆரட்டாரி அமைக்கும்போது கொடுக்குறாரு. பூவேறு கோணும் புரந்தரணும் ஒப்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் தாரரேறு சோதியும் வானவனும் தானறியா சேயேறு செய்வடி கேசிந்தூராய் கோத்தும்பி அப்படின்னு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு அந்த கோத்தும்பி பதிகங்களுக்கு அப்புறம் அடுத்து வர்றத இதை அப்படியே மத்தியமத்தை மாற்றி இந்த ராகத்தை ஒட்டி வச்சு காமிக்கிறார் சுமனேச ரஞ்சனின்னு சொல்லக்கூடிய இதனுடைய வேரியண்ட்டை. எப்படி வர்றாரு? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பே கண்ட பின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன் நீ கற்கே சென்றுராய் கோப்பி. ராஜ மெட்டுக்களின் உச்சகட்ட அழகியல் ராகத்தையும் தொட்டு காமிப்பாரு. டே ஒரே ஒரு சுரத்தில் எப்படி மாறி இருக்கடா இது அப்படின்னு அதுக்கு ஆரட்டாரிய பின்னணியில் இந்த உலகத்தினோட உன்னத தேனாக உருகி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த இசை அந்த காலகட்டம் சொல்கிறோம் பாருங்க நம்ம ரெனைசன்ஸ் காலகட்ட இசை அந்த பாசூனு கிளாரினெட்டு டிம்பனி இந்த பூமியை தூக்கி அட்லாஸ் மாதிரி இதுதான் பூஜா தூக்குடா அப்படின்னா தூக்க வேங்கண்ணா பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மூச்சு இருக்கும்னா நிற்பேன் இசைஞானினுடைய பேச்சு இருந்தது அதுதான் தூக்கம் வேண்டாம் அதுதான் அந்த பூஜா சொல்கிறவர்களுக்காக சொல்கிறேன் விமர்சனத்துக்கு. அப்புறம் கோடிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய கரகரப்பிரியா அதுவும் ஒரு தாயர் ஆகும். அதை பற்றி பல பேருக்கு தெரியும். நம்ம இசைக்கடவுள்லாம் பல இடங்களில் அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. முன்னாடி எவ்வளோ மென்மையாக அதை கையாள முடியுமோ அப்படியும் கையாண்டு காமிச்சிருக்காரு. அதற்கான பல முன்னணி இருக்குது. அதில் இவருடைய முதிரையை பதிக்கும் போது நெற்றி கண்ட மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கோ காமன் மனசு சாத்திரியமான அந்த பாடலுக்கு பின்னணி இசை மேற்கத்திய இசையில் ஒரு அற்புதமான படைப்பு கலவை. ஆனால் அது அந்த சுத்தம் கெடாமல் அந்த வேர் கொண்ட அந்த இந்த அகண்ட தமிழ் பரப்பினுடைய கரகர கோடிப்பாளையாக இருந்த அந்த வேர் அதிலிருந்து கிளைந்த வடிவங்களில் கரகரப்புரியா என்று பெயர் பெற்று அப்புறம் நம்ம இதில் மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் டோரியன் மோட் என்று வளர்ந்த அந்த கரகரப்பிரியாவை சுத்தமாக சம்பிரதாயமாக பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அரதிரே 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 சகரிகம பதனிசா அதுக்கு அமைத்த இடைசை கோர்வைகள் அதில் தான் புதுமையாக இந்த கிட்டாருக்கெலாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் ஃப்ளாஞ்சர்னு யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஒலியை கிட்டார் வாசிக்கக்கூடிய பாணியில் இல்லை வரும் ஒலியை மாற்றி ஓரளவுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஃப்ளாஞ்சர்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அது ஆம்பிளிஃபயர்லேயே வந்துருச்சு. இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர்லேயே இருக்குது. அதை பொருத்திட்டு பண்ணோம்னா சவுண்டு மாறும், டிஸ்டார்ட் பண்ணும் அந்த சவுண்டை. ஆனால் அந்த ஒலி ஒரிஜினல் இந்த சுரங்கள் மாறாது. அதை வந்து வயலினுக்கு பொருத்தி காமிச்சார். வயலின்லாம் டெலிகேட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, த்ரெட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு நோட்டை தொட்டு லேசாக அப்படின்னு இத்தொன்னு நுவான்ஸு மாறுறதுக்குள்ளே அது பேரை கெடுத்து விட்டுருவோம். அந்த அவுட்புட்டுக்கு இந்த ஃப்ளாஞ்சரை சொருகி அந்த வயலின் சுரம்
சுதியை காமிச்சார் அந்த அந்த கோர்வையை, அதை அவர் கேட்டுட்டு தான் பண்ணியிருப்பார் முதல்ல தன்னுடைய கற்பனையில். அப்படி கேட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட கற்பனைகள் பாருங்க, ஒலியில ஒலியில இப்படி கற்பனைகள். காலத்துக்கொப்ப கருவிகள் வரும்போது டிஸ்டார்ட் பண்ணி அதை இந்த கரகப்புரியால விட்டு அந்த ஒலியை வயலின் மூலமாக கொடுத்து டெலிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதனுடைய வெளிப்பாட்டை பிளாஞ்சர்ல கொடுத்து இந்த அங்கே பிடிங்க இசை கோர்வை. ஏனாரு கொஞ்சம் அப்படி அப்பா அதே ரொம்ப மென்மையா. இவருக்கு முன்னாடி பிடிச்சர் சார் செஞ்சு காமிச்சாருன்னு சொன்னேன் பாருங்க, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பனி சகரி சனித சனி ப ம ப க ம பா ம சக ம ப அப்படின்னு இதனுடைய சேயராயகமாக ஆபேரிக்கு அவர் பண்ணி காமிச்சார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விழிந்து விடியாத காலை பொழுதாக ஒளிந்த கலை மன்றமே. உன்னதமான ஆபேரி என்னுடைய பிரயோகம்னு வச்சுங்க. ஆனால் அதனுடைய தாயராகவும் கரகரப்பிரியா, அதை கரகரப்பிரியா மெயினாக அந்த பாணியில் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அது கேள்வி பதிலாக அமையுது, பாட்டினுடைய மெட்டே எப்படி அமையுது? சோகராகம் படிக்க நானே, சோகராகம் படிக்க நானே யாரது போறது. மனசு நொந்தான் அவர் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரு. அடாடா நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்து இந்த மாதிரி ஆறுதலாக பாடக்கூடிய ஒரு கேரக்டருக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு அந்த உணர்வு மாறாமல், ஆனால் அந்த மெட்டே கேள்வியாக, சுரங்களே கேள்வியாக மாறி, சுரமே கேள்வியாக மாறுது. யாரது போறது அங்கே பதில் வருது. கோயில் பாடலா தன் முகம் காட்டுமா, அவ்வளவு பின்னணி இருக்குங்க அதுக்குள்ள. அப்புறம் சுத்த சாவேரி அப்படின்னு ஒரு ராகம், அதற்கு இணையான இந்துஸ்தானி இணைங்கிறது வந்து துர்கா. முக்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் எம்எஸ்சி ஐயா வந்து இவருக்கு இளையவராகிய நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டார் ஒரு பாட்டு, கொஞ்சம் சாஸ்திரியமாக தான் இருக்கும். அதனுடைய கொஞ்சம் ஒத்தராகமான ஆரபியில் வந்து இதில் போட்டார், மதுரை மீட்டர் சுந்தரமானில். தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கண்டு மேதம், என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம், இனி என்ன நாணம். அது அந்த ஆரபி டச்சில் போயிடும், அது தேவகாந்தாரி ஆரபி அந்த டச்சில். ஆனால் சுத்தமாக இந்த சுத்த சாவேரி துர்காவில் அது வரையும் பார்க்காத ஒரு சுரூபத்தை கொடுக்குறாரு. கர்நாடக சங்கீதத்தில் அது இது இந்த ராகம் இவ்வளோ இனிமையாகவே இல்லை. அவர் அவங்க பாடக்கூடிய பாணியாக இருந்தாலும் படைப்புகளாக இருந்தாலும் அதை எப்படி கொடுக்குறாரு இவர்? என்னது தாமரை பூ உன்மனது முல்லை முத்து ஆசை கிளி வந்தாயே அன்போடு, நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே, சின்ன சின்ன முல்லை கிளி பிள்ளை என்னை வென்றாளம்மா, கோவில் மணி ஓசை இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ, பாட்டு பாடும் கூட்டத்தாரோ. அகண்ட தமிழ் மரபின் ஆணிவேர். திரும்ப சொல்றேன், இதே இந்த துர்கான்னு சொல்லக்கூடிய இங்கேருந்து கிளைத்து போன கர்நாடக சங்கீதத்தில் சுத்த சாவேரியாக இருந்து அங்கேருந்து தப்பி புரந்தரதாஸ் புரந்தரதாசருடைய சீடரான ஹரிதாசராக வளர்க்கப்பட்ட இந்துஸ்தானி இசை வடக்கில் போகும்போது இன்னும் உன்னதமாகுது. நம்ம தான்சேன் காலத்துலலாம் அப்போ துர்கான்னு அது இன்னும் ஒரு அழகில அழகில போயிருது. அப்போ ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் எங்கே, நானன் என் உள்ளம் உள்ளம் தானன தாரணே
அங்கேயும் கேள்வி இதா வருது, என்ன சொல்லிவிட்டேன் இளமை வீணையில் புதிய ராகத்தை தாரர தாரர அவ்வளவு கிராமத்து இயல்பு கொஞ்ச கிழக்கே போகும் வகையில் கோவில்மணி ஓசையை பாட வச்ச மலேசியாவை மனசில் வந்துட்டார். சாவிர மலேசியாவுக்கு வேறு மாதிரி கொடுத்து பார்த்தா என்ன, பழையபடி ரஜினிக்கு பிரம்மாண்டம். ஆனால் அந்த பாரம்பரிய மரபு கெடாமல், ராகத்தினுடைய இயல்பு கெடாமல், சுகம் சுகமே ஏ தொட தொடத்தானே சொந்தம் வரும் முன்னே வரும் பின்னே வரும் கண்ணே எந்த பக்கம் வா நெஞ்சில் வெட்கமா நானமா சுகம் சுகமே துள்ள துள்ள காதல் அள்ளிக்கொள்ள ஆசை தூக்கமில்லை என்றால் அது தகுமா மோகன புன்னகை கண்டேன் முத்துச்சரம் கண்டு நின்றேன் தேன்மழை போல நவாளிவனால் வருமா சுகம் சுகமே ஏய் தொட தொடத்தானே. அந்த சுகமே அந்த சுரங்களோடு சேர்ந்து இந்த துர்காலம் எப்படிங்க கொஞ்சுது என்னை மாதிரி. நான் திரும்ப எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம் வந்துடும், ஆனால் நான் பாடுறதை எனக்கு தெரியாத தான் நினைக்கிறேன். எனக்கே எப்படி இருக்குன்னா, மலேசியா பாடும்போது ஒரு மனதில் உதித்த அந்த நேரம், அந்த நொடி, அதற்கு பிறகு இந்த இசை கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டது, அதை ஒன்றா சேர்ந்து வாசித்து பிரமித்த இசைக்கலைஞர்கள், முத முதல்ல இதை கேட்ட அந்த காதுகள், அப்புறம் என்னை மாதிரி பாமரர்கள் அதை அனுபவித்த இந்த கோலம், பா இந்த மாதிரி பல ராகங்களில். இனி கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். காபி பீலு அது போன்ற ராகத்தில் இந்துஸ்தானியில் அமைச்சது. ஏய் பாடல் உண்டு ராகம் உண்டு ஏற்கும்போது அந்த கீதம் அலனாரே நாரி நாரணிர ஏய் பாடல் உண்டு ராகம் உண்டு இப்படி சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யா தந்தது. என் குரலில் இதை பாடக்கூடாதுங்கிறதுனால விட்டுறேன். மிக மிக உன்னதமான படைப்பு. அப்புறம் இதை அந்த கேள்வி பதிலில் வருது. வரும்போது அவர் ஒரு கேள்வி விட்டுட்டு போகிறாரு. யார்? மெல்லிசை கடவுள். எதில்? நம்ம சிவாஜி படத்தில். என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கழுத்துக்கு பொருத்த மடி அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் ரெண்டாக இருக்கட்டுமே தரராட்டா திருராசி திருராசி ஏ ராஜா ஏ தர தீரரா பிலு பதில் சொல்லணும்ல. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு சேட்டில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காத்துல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து என் கண்ணலத்தான் சாத்து. யாரு? சாஸ்திரிய சம்பிரதாயமாக மேடையை ஆண்டு கொண்டிருந்த கலைஞன் இந்த குடிப்பழக்கத்தால் தண்ணீரக்கம் மிகுந்த வெக்கங்கெட்டு பாடக்கூடிய பாடல். இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து ஊத்துறதா அப்பா என்ன பாட்டுங்க. நான் என்னுடைய இந்த உணர்ச்சி மிகுந்த நிலையில அந்த சுதி தப்புது. பதில் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வைக்கிறார் அவர். இதே காபி பீலு காம்பினேஷன்ல அது வரைக்கும் உன்னதமான ஒரு பாட்ட பாடலாக மதிப்பிடப்பட்டிருந்த இன்றும் உன்னதமான மெல்லிசை கடவுளுடைய படைப்பு, இரட்டையர்களுடைய படைப்பு. நாளைய மணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள் மொழி கூறும் பறவையின் கேட்டேன் இறைவன் அவனே அவனே என்று பாடும் மொழி கேட்டேன். கண்ணதாசனுடைய உன்னதமான படைப்பு. அந்த கண்ணதாசனுடைய கடைசி பாடலாக அமையும் போது அதை கொண்டு வருவார். அந்த கேள்விக்கு பதில்
கண்ணே கலை மாலை கனிமயில் கண்ணே நான் பார்க்கிறேன் ஆண்டவனை தாக்கிறேன் சாருகேசி ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. இது ராமநாதருக்கு பதில். மன்மதலீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மதலீலையை வென்றார் உண்டோ. அவர் கேள்வி போட்டு போயிட்டார் அவரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம மெல்லிசை கடவுள் அதுக்கு பதில் கொடுக்குறாரு யார் கேசியில். அற்புதமா இவர் வந்து அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில். அதில் வந்து வாத்தியார் வீட்டு பிள்ளையில் மனமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்தே நான் வாழ்த்துவேன். மனமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். அண்ணனுடைய உணர்வுக்கு கொடுத்துட்டு திரும்ப பழையபடி நான் பார்த்ததே இல்லை அது வரைக்கும் அந்த அந்த காட்சியை. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு கமர்ஷியல் மெகாஸ்டார் அவர் நடிக்கிற படத்தில் அவ்வளோ அமைதியாக ஒரு பின்னணி பாட்டு, அவர் உடம்பு சரியில்லாதப்ப விசில் அடித்து கொடுத்தேங்கிறார் அந்த டியூனை. காதலின் தீபம் ஒன்று ஸ்விபின்ற அந்த மகாமகா கலைஞனுடைய வெளிப்பாடு. அத்தனை ஷேடு பதில். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைவுக்கு வரும்போது சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும், அதுக்காக நான் போகிறேன். இந்த 7-8 நான் சொன்னேன் பாருங்கள், அவர் மற்ற இசையமைப்பாளர்கள்லேருந்து இவரை இன்னும் தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி இன்னும் உயர்வான உயர்வுன்னு நான் சொல்கிறது அந்த ஒப்பு நோக்கில். எல்லோரும் ஒரு தளத்தில் தான் இருக்காங்க. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இவர் படிக்காத அடுத்த வேறு ஏதாவது ஒரு டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அப்படி இப்படின்னு ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், மேதமை ஒன்றா தான் இருக்கும், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த 7-8 பெரும்பாலும் இவருக்கு முன்னோடிகள் வந்து இந்த அளவுக்கு தொடலை. அப்படி எப்படி சொல்கிறேன், தோடி தோடி ராகத்தில் பல பேர் வந்து திரை செயல பெரிதாக ரொம்ப பயன்படுத்தலை என்ன, அதுவும் நம்மளுடைய அகண்ட தமிழ் மரபி செயலில் வேறுவிட்டது தான் என்ன அரியாலை பண்ணு நினைக்கிறேன். கோடி மம்முதையா அவர்கள் சரி பண்ணணும், சரி சொல்லணும் சார். அந்த தோடியில் வருஷம் 16 போடுறாரு 7-8 கண்மணி ஏறாதை என்னும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிலியே கண்ணன் வந்தான் பாட்டிசைக்க கவலிதனை விட்டுவிடு அப்படின்னு அந்த விருப்பத்தை பாடி கங்கை கரை வண்ணனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி வல்வளம் கவர் கல்வனடி மஞ்சை கொடியே மஞ்சம் நின் கலைஞனடி உள்ளத்தை எழுத்து உன் கையில் கொடுத்தேன் உன்னத்தை பிரிந்த மீனை போல் தூடித்தேன் தக்கிட்ட தக்க தேமி. இந்த 7-8 மிஸ்ர கதியில் நீங்கள் பெருசாக ஒன்றும் இப்போ சாஸ்திரிய சங்கீதம் நம்ம சொல்லக்கூடிய கர்நாடக இசையிலையும் பார்க்க முடியாது. பாட்டு எல்லாமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். கிருஷ்ணா பேகோயல்லி கையல்லி கோலலூ பூசித்த ஸ்ரீகந்த மயழகோ. சில மாறுதல்கள் இருக்கலாம் சாகித்யத்தில் மன்னிச்சுங்க, உதாரணத்துக்கு சொன்னேன்
அப்படி இருக்கிற இடத்துல ஆக்ரோஷமா அந்த தோடியில ஏய் பாருங்கடா நீங்களா நிப்பாட்டி நான் பாடிட்டம் பாடுறான்னு ஊரே அவன் பாடணுங்கிறது அவன் எல்லா தடையிலும் மீறி வந்து பாடும்போது அப்படி பாடுறான். அதுக்கு அவன் ஆடக்கூடிய பாடல் கங்கை கரை வண்ணனடி கண்ணன் மலர் கண்ணனடி அப்படி சாத்திரியமா அந்த மிஸ்ர நடையில அப்படி வருது பிரவாகமா. அதே மாதிரி இந்த இன்னொரு விதவையனோட பாடல், ஆனா இது வேற ஒரு கட்டம். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தனக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்புல அந்த இலக்கணத்தை உடைத்து மனதில் இருந்த அந்த அப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். கௌரி மனோகரி அதுல சில சுரங்கள் வேற அதனுடைய ஜன்னியராகவும் செய்யும் சொல்றாங்க. நான் அதுல போற சில பிரயோகங்களை வச்சு அந்த அடிப்படையில் கௌரி மனோகரி தான் சொல்றேன். அதே மாதிரி இந்த வம்சநாதம் சாரக தரங்கினின் ஒரு சுரம் வித்தியாசம் கொண்ட ராகங்கள் அதுல இசையில் தொடங்குகிறப்பேற்பட்ட பாடல். அஜய் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு அற்புதமான இந்துஸ்தானி சாஸ்திரிய கலைஞரை கொண்டு வந்து பாட வச்சு, அதுவும் யாரோ மியூசிக் பண்ணி முடியாதுன்னு கையில் கொடுத்து படத்தை முடிச்சுட்டு வந்த இடத்துல அதற்கு பொருத்தமாக மற்ற பாடல்களை அமைச்சு கொடுத்து ப்ரீ ரெக்கார்டிங் பண்ணி அவர்கள் நினைக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த இடம் அது எப்படி வருது, இவங்க பாடிட்டு இருக்கிற இடத்துல ராம்லீலா நடக்குது, ராம்லீலா ஒரு இடத்துலேருந்து அந்த அம்புல வானங்களை வெடி வானங்களை வச்சு கொளுத்துவாங்க, அந்த வெடி அம்பாக புறப்பட்டு அது போய் இப்படி சுற்றி நேராக போய் ராவணனுடைய அந்த வைக்கோல் பொம்மை நெஞ்சில் தச்சு அதை போய் திருப்பிடி செறியும் அந்த உணர்வை விளக்கக்கூடிய தாளமாக இது அமையுது. அதுக்கு அதை தொடர்ந்து திறந்துடுக்கிறாரு டங்கடன் அந்த கல்கட்டா கருவியினுடைய பின்னணியில் பல்கலைக்கழக பாடம் இதெல்லாம். அதே மாதிரி சாதாரணமாக போட்டு போவார் கல்யாணியில் நான் விளக்கமாக சொல்லலை, பல பாடல்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காரு மிக மென்மையாக மறைந்து மன்னவன் வந்தாரடி தோழி மஞ்சத்திலே நினைத்து அப்படின்னு பாட்டை போட்டு கேவி மகாதேவன் அருமையாக இருக்கு அந்த பாட்டு அதில் சுராட்சரம் பண்ணியிருப்பார். அவரை பார்க்க போகிற நம்ம இவர் சிம்மங்குடி சீனிவாசையர் அவர் வீட்டில் போய் பாராட்டுறாரு ட்ரிப்ளிகேனில் ஐயாவையும் வந்து பாராட்டியிருக்காரு நவராத்திரிலாம் பாடி. அப்போ வந்து மகாதேவன் அடக்கத்தோடு சொன்னாங்க இதை போய் நீங்கள் வந்து கல்யாணின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ராமநாதர் போட்ட கல்யாணி என்னன்னு சொல்கிறது, அது கல்யாணி இது கடையாணின்னா என்னையா பாட்டு அது அப்படின்னா இந்த செய் மனமே செய்தால் இதனை அகன்றிடுமே சிவகாமி மகணேஷன் முகனி சிந்தனை செய் மனமே மனமே சந்ததம் மூவாசை சடுதியில் முழன்றனை சமரச சன்மார்க நெறித்தனை மறந்தனை. அதை சொல்கிறாராம் யாரு மகாதேவ மாமா எது மன்னவன் வந்தானடி மாதிரி ஒரு மகத்தான பாடலை சுசிலா பாட வச்சுட்டு இது கடையாணி அவர் போட்டது கல்யாணி அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு பதில் வரும்போது கல்யாணியை வேற விதங்கள் நடுவோம். செவன் எயிட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணல மிஸ்ர நடையில் அதில் அவர் அசால்ட்டாக தொட்டு காமிக்கிறார் இந்த தங்கு தடையும் இல்லாமல் அந்த செவன் எயிட் போகணும் அந்த இது சொல்கிறோம் பாருங்கள் ஜதின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு நம்ம இது கொடுக்கறது மெட்டுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெட்டு கதி லா 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 லாலான்னு சொல்கிறாங்க பாருங்க ராகத்தை அது கொடுக்கும்போது லா 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 இது எப்படி கொடுக்கணும்னா தத்தக்காரம்னு பேர். ஆனா எப்படி போகுது தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமின்னு வல்லினத்துல போயிட்டு இருக்கு இந்த பின்னணி நடை உண்மையான தாள் நடை வல்லினத்துல போகுது தத்தக்காரம் நதியிலாடும் பூவனும் அலையில் வீசும் சாமரும் காமன் சாலையாவிலும் ஒரு தேவ ரோஜா ஊர்வலம். ஆனா அந்த கல்யாணி அவ்வளவு மென்மையா போட்டுட்டு அதை தொட்டு காமிங்க ஆமாயா நட வல்லினமா போகக்கூடிய மிஸ்ர நட தான் செவன் எயிட்டு செப்டப் புள்ளாட்டுங்கிறாங்க
ரஷ்யன் கிளாசிக்கல்ல. ஆனா தத்தகாரம் இவ்வளவு மென்மையா, மெட்டும் இவ்வளவு மென்மை, இவ்வளவும் சேர்ந்த இந்த முரணான ஒரு பேரழகியல் கலவை. ஆனா இது கல்யாணி தாங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு போறாரு. சரி மீச பாமர் வேக தாதாப்பாமா மதனி சனிதாப்பாமா சாச தாச சரி ரேகம அப்படி ஒரு அவரு சொல்ற அழகு அதையும் காமிச்சு போறாரு. இதுக்கு சொல்ல வரேன், அந்த பேரழகு பிரபாகம் இசையில அதை ஒப்பு நோக்கும் போது அது மற்ற இடங்கள்ல நான் அவ்வளோ ஈஸியாக காண முடியல. அதே மாதிரி குவிண்ட் புலட்னு சொன்னேன் பாருங்க, 5/8 நம்ம வந்து கண்ட நடைன்னு சொல்கிறோம். அழகு மலராட அபிநயங்கள் கூட இடம் அப்படி நான் சொன்னேன் பாருங்க. அந்த மில்லிசை மன்னர் இசைக்கடவுள் வந்து ஒரு ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்திலே அந்த பாட்டை அமைச்சிருவார் பல்லவியில். மகா சமர்த்தர். ஒரே பாடல் உன்னை அழைக்கும் அரிக்காம்போது ஆரோகணத்தை முடிச்சிட்டாரு. உந்தன் முள்ளும் இனி நினைக்கும் அவரோகணத்தை முடிச்சாச்சு. அதே மாதிரி செந்து பைரவியில் பண்ணி காமிச்சு, செந்து பைரவி ராகத்தில் பண்ணி காமிச்ச ஒரு பாட்டு, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும்ல. அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த 5/8 பயன்படுத்திக்கிறாரு கண்ட நடைய. எப்படி கல்யாண மாலை கொண்டாடும் பின்னே என் பாட்டி கேளு உண்மைகள் சொன்னேன் புதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. இது எப்படின்னா வல்லினத்துல போகுது இந்த நட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க வல்லினம்னு எப்படி சொல்றதுன்னு வச்சுங்களேன். நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் இசை போய் இசையமைச்சாரு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். அதுல வந்து இந்த ரெண்டு மூணு நடைகளை ஒன்னா சேர்த்து காமிப்பாரு கடைசியில. பொன்னழகன் இவரும் வண்ணமையில் கண்டா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தன்னரட தந்தரறி காட்சி மயில் கண்டா தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட நம்பி அவர் வந்தா செஞ்சுருக நின்றார் கண்டா குமரா நம்பி அவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார். அப்படி போற அந்த ஆக்ரோஷமான நடைய அழகு மலராடல அந்த அந்த வல்லினத்தை பார்த்தோம். அழகு மலராட ஏன்னா அந்த ஆக்ரோஷம் சொல்லுது. ஆனா இவன் மனசுக்குள்ள அதை புதைச்சி வச்சிருக்கான் இந்த துன்பங்கள்னால. சொந்த வாழ்க்கையில மனைவியினால அடையக்கூடிய துன்பத்துல மனசுல புதைச்சி வச்சுட்டு அது வல்லினம். ஆனா தொழில் நிமித்தமா இவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த டியூனு ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அமைதியா வருது. ஒரு அண்ணனோ ஒரு குடும்ப பெரியவர் கதை அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல அமைதியாத்தானே சொல்லணும் பொறுமையா. அந்த வல்லின நடை உள்ள ஓடிட்டு இருக்கு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட நானா வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் சோகங்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கும் உன்னோடு இருக்கு சிரிக்காத நாள் இல்லையே. அந்த வள்ளின ரிதத்தை வரியில சொல்றாரு. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போல பாடுவேன் கண்ணே என் சோகம் என் ஓடுதாபி. இப்படிலாம் புதுமை யாருங்க பண்ணிருக்கா? ஒரு வள்ளினமான தாள நடக்கி அவன் மனசுக்குள்ள புதைச்சிட்டு நட அப்படி ஓடுது உள்ளுக்குள்ள. ஆனா அறிவுரை மென்மையா மெட்டு மென்மையா அவன் எந்த விதமான உணர்ச்சிகரமும் படாம ஆனா அந்த அழுகிற உணர்வை தன்னுடைய அந்த பாட்டுல அந்த வெளிப்பாட்டுல காமிச்சுட்டு இவரை மாணவி ஒரு பிரபஞ்ச கலைஞர் அவருடைய படைப்பு எஸ்பிபி மாதிரி ஒரு பிரபஞ்ச கலைஞன் அவனுடைய வெளிப்பாடு என்ன படைப்புங்க. பேரழகியல் மெட்டுக்கள் படைத்து அதிலும் பேரழகான இசைக்கோர்வுகளை கோர்த்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகையும் அவர்கள் மூலமாக இந்த உலக மக்களையும் ஒரு உன்னதமான முழுமை இசை இன்ப நிலைக்கு இட்டு சென்று இந்த அகண்ட தமிழ் மரபினுடைய இந்த ராகத்தை
உலக இசையின் ஆணி வேர் இது தமிழிசை என்ற அந்த ஆதார உண்மைகளை தன்னுடைய இசையில் தான் எந்த விதமான கருத்துக்களும் கூறாமல் பேசாமல் அதை அதை டாக்குமெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஆவணமாக பதிந்து வைத்து அடுத்து வரக்கூடிய பல லட்சம் ஆண்டுகளுக்கு சொந்த வாழ்க்கையெல்லாம் தொலைத்து சந்தனமாக இசைக்காக கரைந்து கரைந்து நம் உள்ளங்களை கரைய விட்டு நம்மை இப்படி தாளாட்டியிருக்கக்கூடிய பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி பத்மவிபூஷன் இளையராஜா ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தற்போது நிறைவடைந்தது. 78வது பிறந்த நாள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த எங்கள் சம்பிரதாயம் பொருந்திய வணக்கமாக நமஸ்காரமாக அபிவாதே ஆங்கிரச கார்கிய சைன்ய திரையாஷய பிரபரவண்டித கர்க கோத்திர ஆபஸ்தம்ப சூத்திர ஏஜுஷியாக ஆத்யாயி கணேச சர்மா நாமா அகம் அஸ்மி போ என்று வணங்கி உங்கள் சார்பாக உங்களுடைய அத்தனை அன்புகளையும் உங்களுடைய அத்தனை அந்த கிராட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய நன்றி கடனையும் அவர்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தமிழ் முதல்வன் தமிழ் அமுதன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளபூர்வமான நன்றியையும் எனக்கு வாழ்த்து கொடுத்து என்னை எப்போதும் ஊக்குவித்து கொண்டு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடிய தமிழ் மரபிசை தமிழ் கலாச்சார பண்பாட்டாளர் அதனுடைய அறங்காவலர் உலகெங்கும் அதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து மிகச்சீரிய பண் தொண்டாற்றி கொண்டு கொடுத்திருந்த நம் மம்மூது ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு என்னோடு இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆறுயிர் இசை உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பிள்ளைகளை பொறுத்துருங்கள். வணக்கம். சபேஷ் சிவராஜன் பேசுறீங்களா? ஆ சொல்லுங்க ஐயா. கடந்த 3 வருடமா உங்களுடைய யூடியூப்ல நான் தொடர்ந்து பார்த்துறேன். நீங்க வந்து இந்த இசை தேவன் இளையராஜா ஐயா அவர்களுடைய பாடல்களை நீங்க தொகுத்து வழங்கக்கூடிய விதங்கள் ராகங்களை முன்னெடுத்து நீங்க சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க. மிக்க நன்றி. நீ மறந்து அதை ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் அவங்களோட தொடர்பு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அந்த கருத்தை உங்களோட பார்க்க முடிச்சு. நமக்கு இளையராஜாவை நேர்ல பார்த்த ஒரு மன திருப்தி எனக்கு. நான் உங்களுடைய அன்பை ஏத்துக்கிறேன். அதற்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். இளையராஜாவுடைய ரசிகர்கள் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவ தொண்டருக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று சொல்வாரு. அதிலும் நான் நந்தனாக இருந்து கொண்டு வெளியில இருந்து தான் அவரை தொழுது கொண்டிருக்கேன். என்னுடைய அறிவு கட்டியவரை இளையராஜாவுடைய சிறப்புகளை உங்க அளவுக்கு எடுத்து பேசுவதற்கு யாரும் இல்லை. நான் பொதுவாக என் மனதப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட முன்னேற்ற பொறுத்தியாக இருக்கிறேன். நாம வந்து இளையராஜாவுக்கு விருது வழங்குறதை பத்தி பேசுறதை காட்டிலும் நீங்கள் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்து போறதுக்கு அதை பதிவுகளாக புத்தகங்களாக அவருடைய இசை வரலாறுகளாக அதை தொகுத்து வழங்குனீங்க அப்படின்னு சொன்னா அது காலங்காலத்துக்கு நிலைக்கும் அப்படிங்கிறது உங்களை நாங்கள் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறோம். அதற்கான முயற்சிகள் அறிவு இசை அறிவு இல்லை இல்ல இல்ல ஐயா, அதற்கான முயற்சிகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து. அது முழுமையான ஒரு ஆவணப்படுத்தணுங்கிறதுக்காக பல விஷயங்களை அதில் இன்னும் சேர்த்து சேர்த்து அதை இன்னும் நுண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த கடமையை நான் விரைவில் நிறைவேற்றுவேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க முயற்சியிலே நீங்க ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னதுடைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் மாதம் என்பது இளையராஜாவை கொண்டாடும் மாதமாக மாற்றிவிட்டா அடுத்த தலைமுறைக்கு இந்த இசை போய் சேருங்கல்ல. என்ன மாதிரி இசை ரசிகர் எங்களுக்கு ரசிக்கிட்டாங்கயா தெரியும், அவர் ஒன்றும் தெரியாது. இசை ரசிகர்களுடைய பெரிய ஆசை என்று சொல்லி உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னொரு குறிப்பான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். யாரும் முன்னெடுக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பு நீங்க எடுத்து செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி. எவ்வளவுதான் என்னுடைய இந்த பயணத்தில் எனக்கு எப்போதும் உறுதுணையாக தொழில்நுட்ப அனுசரணை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வியர் இசை உறவு என்னுடைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக என்னுடைய சகோதரர் திரு தேல்கட்டளை கட்டிட வடிவமைப்பு பொறியாளர் டிபி சரவணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எப்போதும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உலக இசை ஆச்சரியமாக இப்போது உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல் திறமை மன்னன் உலகத்தினுடைய வேகமான பயண சாதனையாளர் திரு நிடியன் நாதஸ்வரம் அவருடைய தந்தை திரு சதீஷ் ரோஷன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்கள் தகவல் தொடர்புக்கான முகவரி கொடுத்தீங்கன்னா டெஸ்லா கணேஷ் டிஎஸ்எல்ஏ ஓகேங்க.
TSLAGANESH டெஸ்லா கணேஷ் அட் gmail.com. இந்த என்னுடைய இன்னொரு விஷயம், இந்த என்னுடைய நீண்ட இசை பயணத்தில் உலக இசை வடிவங்களை எனக்கு இந்த சமகால பயணத்தில் சிறு வயதிலேயே நான் பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த என்னுடைய மூத்த சகோதரர் திரு சங்கரப்பிரசாத் அவர்கள். அவர் வந்து விமானப்படை இதில் அதிகாரியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த விடுமுறை நாட்டில் 2 மாதத்தில் வரும்போது பூரா மிகச்சிறந்த இசை ரசிகர், அத்தனை உலக இசை பொக்கிஷத்தை எடுத்துட்டு வருவார். இசை மேற்கத்திய இசை பேழைகள், அப்புறம் இங்கே கசல் இசை பேழைகள், அப்படி பல இசை வடிவங்களை எனக்கு சிறு வயதிலே அறிமுகப்படுத்தி என்னுடைய இந்த இசை பயணத்துக்கு உறுதுணையாக அடித்தளமிட்ட என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய தந்தைக்கு சமமான திரு சங்கரப்பிரசாத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை இப்போது செலுத்திக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியா 3 மணி நேரம், அதாவது ஒரு முழு இரவு கூட 24 மணி நேரம் கூட பேசக்கூடிய அளவுக்கு அவரை பற்றிய ஆய்வு உங்ககிட்ட இருக்கு. இங்க கவனிச்சிருக்கிற எல்லாரும் சார்பும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இளையராஜாவுடைய தாள வாத்தியங்கள், தொழில் கருவிகள், உலோக கருவிகள், தொழிலிசை கருவிகள், காற்று கருவிகள், இத ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒவ்வொரு நாளும் பேசணும். அது ஏன்னா நீங்க ஒரு ஒரு கலைஞரும் கூட, அதனால உங்களால அதுவும் பேச முடியும், அதுக்கும் ஒப்புதல் தரணும். அதுபோக வந்து இளையராஜாவுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து இது குறித்து கூட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பேசலாம். பேசக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு அவருடைய அவருடைய இசையில. நீங்க நீங்க சொல்லும் போதுதான் ஒவ்வொரு நாள் தொலைபேசி துண்டிப்பாயிடுச்சு. வணக்கம் சார். பரதாமல் பேசுறேன். அவர்களை வந்து பல ஓவியங்களாக மிக நுண்மையாக வரைந்து இசைஞானி அவர்களுமே பாராட்டு பெற்றவர். இப்ப தொலைக்காட்சியில அவரை பற்றி செய்தி வந்தது. என்னுடைய அன்பு இசை உறவு. நன்றி பரந்தாமன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி. தாமோதரன் சக்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இசைஞானியினுடைய நிகழ்ச்சியோ அவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி விடாமல் வந்து சென்று காணக்கூடிய ஒரு பரம பக்தர். நன்றி ஐயா. வணக்கம். நான் வந்து தியாகராஜ இன்ஜினியரிங் கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். எஸ்ஏ விலஞ்சழியன், என் பெரு முனைவர் எஸ்ஏ விலஞ்சழியன். நன்றி ஐயா. குமரகுரு ஐயாவுக்கு நண்பர். நன்றி நன்றி. ஆமா, நான் இப்போ உங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய இது நான் கேட்டு, குமரகுரு ஐயா தான் லிங்க் அனுப்பிச்சாரு உடனே கேளுங்க அப்படின்ட்டு நான் ஃபுல்லாவே கேட்டுருந்தேன். நான் இப்போ இசை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். சொல்லும் முழவும் வெல்லும் யாழும் ஒரு தலைப்புல ஒரு 400 பக்கம் எழுதி முடிச்சிருக்கேன். மம்மது ஐயா கிட்ட கொஞ்சம் கலந்து பேசிட்டு இருந்தீங்களா? இது குமரகுரு ஐயா உங்களை இது இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கலந்து போனதுனால ஒரு வாய்ப்பா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விசாலமா பேசுனீங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்பு கொடுக்குறேன் திருப்பி. அனைத்து நன்றியும் திரு தமிழ் முதல்வன் ஐயா அவர்களுக்கு தான். ஏன்னா அவருடைய முன்னெடுப்புலதான் இந்த உங்களை சந்திக்கக்கூடிய என்னுடைய இந்த உணர்வை எல்லாம் உங்களிடம் வடித்து வைக்கக்கூடிய ஒரு என்ன வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. என்னுடைய நன்றி. அவருக்கும் நன்றி. விடைபெறவா?
கணேஷ் சார், வணக்கம். போலவே உங்க நிகழ்ச்சி மிக சிறப்பு, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தொலைபேசி தொடர்புல இல்ல, நான் விடைபெறலாமா ஐயா? இந்த மாதம் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் தொடரும். கொஞ்சம் உங்களுடைய இந்த ஆடியோல கொஞ்சம் முடிச்சுக்கலாங்களா? ஆ, முடிஞ்சு நிறைவு பண்ணலாம்யா. பேசுறது கேக்குங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க. கொஞ்சம் தடையோட ஐயா, முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் இருந்தா ஒரு பாட்டோட முடிக்கலாமா? என் கையில கிட்டார் இருக்கு, நான் கொஞ்சம் வாசிக்க தெரியும் எனக்கு. முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் சார். கலந்து கூட அற்புதமான ஒரு பாட்டு. அறிமுகப்படுத்திங்க. என் பேரு இனியன். நான் வந்து இரண்டாவது வருடம் வந்து காலேஜ் படிக்கிறேன், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். எந்த கல்லூரி? சென்னை லைலா காலேஜ் படிக்கிறேன். அருமை, பாடுங்க. ஒளிய குறைச்சு போடுங்க காடு. இப்ப சரியா இருக்கீங்களா? சரியா இருக்கு. இதயம் ஒரு கோயில், அதில் பாடல் ஒரு பாடல் ஆத்மராகம் ஆடும் உயிர்கள் உயிரின் ஜீவனம் பாடம் கடந்து பாடும் போகும் பாடலே பாடல்கள் ஒரு கோடிதை ராகங்கள் கோடி கோடி நன்றி 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 நன்றி. இசையை மலராய் தூவி இன்றைய இரவை இரவாக முடித்துக் கொள்வோம்.